விரைவு செய்திகள். விவசாயிகள் மற்றும் பெண்கள் நலன் சார்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு பேசிய விழுப்புரம் ஆசிரியர் ஹேமலதாவை நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். பின்னர் விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டுத் திட்டம், நீர்ப்பாசன திட்டம், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு ஜன்தன் கணக்குகளில் நிதியுதவி வழங்கியதை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் 136வது நிறுவன நாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று கொண்டாடப்பட்டது. 150 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி நினைவு கம்பத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கொடியேற்றினார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேச தலைவர்கள் மற்றும் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவா தளத்தின் தலைவர் குங்ஃபு விஜயன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநில பள்ளி பாடத்திட்டங்களில் சீக்கிய குருக்கள் குறித்த பாடங்கள் சேர்க்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். சீக்கியர்களின் முதன்மை குருவான குரு கோவிந்த் சிங்கும் அவரது தாயார் மாதா குருஜியும் செய்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 27 சாஹிப் தாதா திவஸ் தினம் அனைத்து பள்ளிகளிலும் கொண்டாடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாய் நாட்டுக்காகவும் சீக்கிய மதத்திற்காகவும் குரு கோவிந்த் சிங்கும் அவரது தாயாரும் செய்த தியாகத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மின்னணு நிர்வாக முறை அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். கோழிக்கோட்டில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அடித்தளத்தில் உள்ள மக்கள் தங்களது தேவைக்காக உள்ளாட்சி அமைப்புகளை நாடுவதால் அவர்களுக்கான சேவையை எளிதாக்க இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மின்னணு மயமாக்கவும் அரசின் பல்வேறு துறைகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தை விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மாற்றியமைக்க மின்னணு முறை உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலைக்கு முன்பு அஸ்ஸாமில் முஸ்லீம் லீக் அரசால் கடைபிடிக்கப்பட்டு வந்த மதராசா நடைமுறையை திரும்ப பெறுவது தொடர்பான மசோதா இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அஸ்ஸாம் மாநில கல்வித்துறை அமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, இந்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு மதராசா நடைமுறை முடிவுக்கு வரும் என்று கூறினார். 3 நாள் குளிர்கால கூட்டத்தொடர் அஸ்ஸாமில் இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது.